கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, என்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போமா? இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதல் எழுப்புதல் என்கிற வார்த்தைகளை அங்காங்கே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் என்பது ஒரு உணர்ச்சி வசம் அல்ல. எழுப்புதல் என்பது நம்முடைய இசைக்கருவிகளை மீண்டும் மீண்டும் வாசித்து அந்த சத்தத்தை உயர்த்துவதல்ல எழுப்புதல். அநேக மக்கள் எழுப்புதல் என்பதின் நோக்கத்தை, எழுப்புதல் என்பதின் அர்த்தத்தை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் மேல் வீட்டறையில் அவர்கள் கூடி வந்து காத்திருந்த பொழுது தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அக்னிமயமான நாவுகளோடு அவர்கள் பேசினார்கள். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த இழுப்புதலின் தீ இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாடுகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே அந்த இழுப்புதல் பரவிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த எழுப்புதல் மூலமாக பல வேளைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எழுப்புதல் வருமானால், முதலாவது எழுப்புதல் வருமானால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பாவ உணர்வு உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, அப்போ சில 2:37 அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாக பேதுரு பேசுகிறான், இயேசுவை சிலுவிலே அறைந்தவர்கள் தேவனை எழுப்பினார் என்று பேசுகிறான். அந்த இயேசுதான் இரட்சகர் என்பதை பற்றி பேசுகிறான். பாவத்தை குறித்து பேசுகிறான், வேறுபாட்டின் அனுபவத்தை குறித்து பேசுகிறான். அவன் பேச பேச ஜனங்களுடைய இருதயம் குத்துண்டது, உணர்வடைந்தது. அப்படி உணர்வு அடைந்த பொழுது அவர்கள் குத்துண்டவர்களாக அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எழுப்புதல் என்பது அதாவது பாவ உணர்வை, பாவம் தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை, பாவம் செய்வானால் தேவனையும் மனுஷனையும் அந்த பாவம் பிரித்துவிடும் என்பதை மனிதர்களுக்குள்ளே அந்த எழுப்புதல் கொண்டு வரும். எழுப்புதல் பாவ உணர்வை உண்டாக்கும். சங்கீதம் 39 அதிலே 3 சொல்லுகிறது, நான் வசனத்தை தியானிக்கையில் என் உள்ளம் அனல் கொண்டது, என் இருதய அனல் கொண்டது என்பதாக வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12:49 சொல்லுகிறது, அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எழுப்புதல் நம்முடைய சபைகளிலே வரட்டும். எழுப்புதல் மூலமாய் மக்கள் பாவம் உணர்வு அடையட்டும், பாவங்களை விட்டு அவர்கள் விலகட்டும். ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்தத்துக்கு நேராய் அவர்களை அந்த எழுப்புதல் கொண்டு வரட்டும். எனவே தேசத்தின் எழுப்புதல், தேசத்திலே சபையிலே குடும்பங்களை எழுப்புதல் என்பது அதாவது பாவ உணர்வை கொண்டு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:3 வேதம் சொல்லுகிறது, அவர் சுத்திகரிப்பின் ஆவியானவர், அவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 36:25-26 சொல்லுகிறது, அவர்கள் மேலே நான் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எழுப்புதல், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நாம் எல்லாரும் அந்த எழுப்புதல என்ன நடக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எழுப்புதல் வரும் பொழுது ஜனங்களுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். அவர்கள் உள்ளார அவர்கள் குத்துண்டவர்களாக தேவனிடத்தில் கிட்டி சேருவார்கள். ஆம்பரியமானவர்களே, அந்த எழுப்புதலை தான் நாம் இன்றைக்கு அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய காலத்தில் அந்த எழுப்புதல் வந்துவிட்டது, அனுபவிக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, நடவேளைக்காக ஸ்தோத்திரம். அந்த எழுப்புதல் நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். ஜனங்களுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகி ஆண்டவரை அறியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.